ஃபங்க்ஷன் டு மாடல். இந்த வண்டிக்கு வந்து செயினை கட் பண்ணணும். நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா ஸ்பாகெட்டோட செட்டாக இது அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கழட்ட முடியாது. நம்ம இதெல்லாம் கழட்டி தான் நம்ம வந்து தனியாக எடுக்கிற மாதிரி வரும். அதாவது இந்த ஸ்டே போல்ட்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டினா தான் நம்ம செயினை கழட்ட முடியும். இதுக்கு என்ன வழி, ஒரு ஈஸியான வழி, அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவல். இப்போது வெஸ்டர்ன் டூ மாடலுக்கு இப்போ வந்து இது லாக்கே இருக்காது. இல்லை, நம்ம அந்த லாக்கை கழட்டுறது எப்படின்றத ஒரு தகவலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி இருக்கணும். இந்த கார்டில், கட்டிங் மிஷினில் சேஃப்டி இருக்கணும். இந்த சேஃப்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த லாக்கு ரிமூவ் பண்ண முடியும். இந்த சேஃப்டி இல்லாமல், இது இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த இந்த பிளேட் வந்து உடஞ்சி நம்ம நெத்தியில் பட்டுடும். அதனால் ஜாகிரதையாக பண்ணிக்கங்க. ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இது ஒரு தகவலாக நம்ம கட் பண்ணுறதை வந்து பார்க்கலாம். மாதிரி சேஃப்டி இருக்கணும். சேஃப்டி இருந்தால் தான் நம்ம நெருப்பு வந்து இந்த பக்கம் போகாது. நம்ம இப்படி பண்ணும்போது நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் பட்டு எப்படியே நிற்கும். ஸோ இது ஒரு முக்கிய தகவல். இப்போ அடுத்தது என்ன பண்ணோன்னா, இதில் பஞ்சு வச்சு நம்ம தட்டினோம்னா ஸோ ஈஸியாக கழண்டுடும். இது அதை பற்றி ஒரு தகவலாக எப்படி கழட்டுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி பஞ்சு, இது வந்து நம்ம உருண்ட அறம். நான் இதை பஞ்சு அழகாக செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி அழகாக ஜோராக அந்த மாதிரி தட்டினீங்கன்னா லாக்கு அழகாக வந்துடும். இப்போது நம்ம செயினை வந்து ஈஸியாக இப்படி கட்டிக்கலாம். இப்போது இதுதான் ஒரு கஸ்டமருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கிய தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா வச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக், இதுதான் நம்ம செயின்ஸ் பாயிட்டுக்கூடிய கட்டக்கூடிய ஒரு முக்கிய தகவல் தொகுப்பு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கட்டி கட் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக செயின் வெளியே வந்துடும். எந்த ப்ராப்ளம் இல்லாமல் திருப்பி நம்ம மாட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கழட்டிக்கணும்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது மெயினாக வந்து இந்த மாதிரி லாக்கு நம்ம அழகாக நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி கட்டிங் மிஷினில் அழகாக கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும். க்ளவுஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இதுதான் நம்ம செயினை கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக பண்ணி நல்லா நீட்டாக பண்ணிங்க. இதுதான் பண்ணக்கூடியது. மின்னகிற ஸ்பாகெட்டை எப்படி கழட்டணும்னா, இப்போ வந்து கீரை இப்படி போட்டுங்க. இப்படி போட்டிங்கன்னா இப்படி இருக்கும். அப்படி ஈஸியாக நீங்கள் பண்ணிங்கன்னா இதை வந்துடும். அப்போ நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். சேஞ்ச் பாயிட் மாத்திரம் அப்படின்னும் போது இது இந்த லாக்கை வந்து அப்படி அசைக்கி இவ்வளோதான். இதுதான் இவ்வளோ வேலை. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் கஸ்டமருக்கு வந்து ஒரு ஹாப்பி சந்தோஷம். ஸோ அதே மாதிரி நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறோம், இந்த மாதிரி அழகாக இதை கழட்டிக்கலாம். மெஷின் டூவுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக கழட்டிக்கலாம். அதாவது இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் டேங்க், அந்த மாடலில் தான் நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணும்போது இந்த டேங்கை கழட்டிட்டு இதுக்கு ஒரு டேப் வச்சிடணும். அதே மாதிரி இதுக்கு ஒரு டேப் வச்சிடணும். வச்சிங்கன்னா தண்ணி உள்ளே போவார், அப்போ மிஸ்பயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுதான் ஒரு முக்கிய தகவல். நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு நம்ம எப்படி வீடியோ மூலமாக தெரிய வைக்கிறது, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நன்றி.